வணக்கம் பொதுகையின் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்திய மக்கள் சாதனை படைத்துள்ளனர் அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை நாடு முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பொது ஊரடங்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பு பயணிகள் ரயில்கள் உள்நாட்டு விமான சேவையை கட்டுப்பாடுகளுடன் தொடர மத்திய அரசு அனுமதி தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீடிக்கும் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களை தவிர பிற மண்டலங்களில் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்க அனுமதி தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை நீட்டிப்பு மெட்ரோ ரயில் மின்சார ரயில்களுக்கான தடையும் தொடர்கிறது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நாசா விண்வெளி வீரர்கள் இரண்டு பேர் அனுப்பி வைப்பு அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி கோடம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவுக்கு ராஜீவ் கேல் ரத்னா விருது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்திகள் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியர்கள் செய்த சாதனைகளை பிரதமர் எடுத்துரைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் நாடு முழுவதும் தற்போது சிறப்பு ரயில்கள் உள்நாட்டு விமான சேவைகள் தொடங்கப்பட்டு பல தொழில்களும் செயல்படத் தொடங்கிவிட்டதால் பொருளாதாரம் இயங்கத் தொடங்கியுள்ளது என்றாலும் நாம் மேலும் அதிக எச்சரிக்கையோடு ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு இருப்பது மிகவும் அவசியம் முகக்கவசத்தை அணிவதுடன் கூடியவரை வீட்டில் இருப்பதை கடைபிடிக்க வேண்டும் உலக நாடுகளுடன் ஒப்பிடும் போது கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியர்கள் சாதனை படைத்துள்ளனர் என்று பிரதமர் அப்போது பெருமிதம் தெரிவித்தார் தொற்று பெருமளவுக்கு பரவ முடியவில்லை என்பதால் நம் நாட்டில் மரணங்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவு குறைவுதான் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த அளவு உயிரிழப்பு குறைவதற்கு காரணம் சமூக ரீதியிலான உறுதிப்பாட்டு உணர்வுதான் என்பதை அறுதியிட்டு கூற முடியும் இந்த போர் என்பது மக்களால் இயக்கப்பட்ட ஒன்று கொரோனா எதிர்ப்பு பணியில் மருத்துவத்துறையினர் உள்ளிட்ட பலரின் சேவைகள் அர்ப்பணிப்பு உணர்வுகள் கணக்கில் அடங்காதவை என்று குறிப்பிட்ட பிரதமர் அதுபோன்று மதுரையில் முடித்திருத்தகம் நடத்தி வரும் மோகனும் ஒருவர் என்றும் குறிப்பிட்டார் அவர் தனது மகளின் படிப்புக்காக சேமித்து வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாயை ஏழைகளுக்கான சேவைக்கு செலவு செய்திருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இவரை போல அகர்தலா பஞ்சாபின் பதான்கோட் போன்ற பல்வேறு நகரங்களில் உள்ளவர்களும் ஏராளமான சேவைகளை இந்த தருணத்தில் வழங்கியுள்ளனர் கிராமப்புறங்களில் உள்ள மகளிர் சுய குழுவை சேர்ந்த சகோதரிகளும் தாய்மார்களும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான முகக்கவசங்களை தயாரித்து வருவதோடு சமூக நிறுவனங்கள் அவர்களுக்கு உதவி வருவதாகவும் பிரதமர் கூறினார் இது போன்றவர்களுக்கு தமது மரியாதையை அளித்து தலைவணங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த கொரோனா பாதிப்பு காலத்திலும் கிராமம் முதல் நகரங்கள் வரை புதிய புதிய கண்டுபிடிப்புகளை பலரும் செய்து வருவது பாராட்டத்தக்கது என்று நாசிக்கை சேர்ந்த ராஜேந்திர யாதவ் என்ற விவசாயியின் கண்டுபிடிப்பை பற்றி பிரதமர் உதாரணமாக குறிப்பிட்டார் தவிர இணைய வழி வகுப்புகள் காணொளி வகுப்புகளிலும் கூட பல வகையான புதிய வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி குறித்த ஆய்வுகள் உலக அளவில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாமும் அதை எதிர்நோக்கி உள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கொரோனாவுக்கு எதிரான போரில் பாதை மிக நீண்டது என்றும் உலக அளவில் இதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை என்பதோடு இது குறித்த முன் அனுபவமும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் இதன் காரணமாகவே தொற்றால் ஏற்படும் சவால்களும் சிரமங்களும் அவதியை ஏற்படுத்தி வருகின்றன என்றார் அதில் இந்தியாவும் விதிவிலக்கல்ல இந்த தொற்றால் சிரமங்களையோ கஷ்டங்களையோ அனுபவிக்காத பிரிவினர் யாரும் இல்லை என்று பிரதமர் தமது உரையில் கூறினார் மத்திய மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் என அனைத்து நிலையிலும் பலரும் இரவு பகலாக பாடுபட்டு வருகிறார்கள் முன்வரிசையில் நின்று செயல்படும் அனைவருமே கொரோனா போராளிகள் தான் என்றும் பிரதமர் கூறினார் கடந்த காலத்தில் நடந்தவை குறித்த மதிப்பீட்டையும் எதிர்காலத்திற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தையும் நம் கண்முன்னே தெரியும் காட்சிகள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக கூறிய அவர் அதுபோன்ற உழைப்பாளிகளின் உழைப்பு காரணமாக புதிய சிகரங்களை நோக்கி நாட்டை கொண்டு செல்லக்கூடிய திறமை கிடைக்க பெற்றிருக்கிறது என்றார் கிழக்கிந்தியாவின் வளர்ச்சியில்தான் நாட்டின் சமச்சீரான பொருளாதார வளர்ச்சி சாத்தியப்படும் என்று அவர் கூறினார் கொரோனா பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் உலகின் பல நாடுகளின் தலைவர்களுடனும் தாம் பேசி வருவதாக தெரிவித்த அவர் இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் ஆயுர்வேதம் யோகாசனம் தொடர்பாக உலக அளவில் ஆர்வம் அதிகரித்திருப்பதை அறிந்து கொள்ள முடிந்தது என்றும் குறிப்பிட்டார் பெருந்தொற்று காலத்தில் ஹாலிவுட் முதல் ஹரித்வார் வரை வீட்டிலிருந்தே மக்கள் யோகா கலை மீது தங்களின் கவனத்தை செலுத்தியுள்ளனர் ஆயுர்வேதம் பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ளவும் அதனை பின்பற்றவும் விரும்புகிறார்கள் யோகா கலையானது சமூகம் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றுக்கு மிகச் சிறப்பானது என்றும் பிரதமர் கூறினார் இதேபோல் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றோர் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியிருப்பதாக தெரிவித்த பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் செலவு செய்திருந்தால் பதினான்காயிரம் ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டியிருக்கும் என்றார் மேலும் இந்த திட்டத்தில் பயனடைந்த ஒரு கோடி பேரில் எண்பது சதவீதம் பேர் கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் சில மாநிலங்களில் தற்போது ஏற்பட்டுள்ள வெட்டுக்கிளி பாதிப்பிலிருந்து விவசாயிகளையும் துறையையும் பாதுகாக்க நவீன வழிமுறைகளை வேளாண் துறையினர் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர் அனைவரும் இணைந்து இந்த சங்கடத்தை எதிர்கொள்வோம் என்றார் உயிர் பன்முகத்தன்மை என்ற மையக்கருத்துடன் வரும் ஐந்தாம் தேதி இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் காணாமல் போயிருந்த பல புள்ளினங்களின் கீச்சொலியை தற்போது பல ஆண்டுகளுக்கு பின்னர் மக்களால் கேட்க முடிகிறது என்றும் விலங்கினங்கள் சுதந்திரமாக சுற்றித் தெரியும் செய்திகளையும் பார்க்கிறோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் அந்த வகையில் நதிகள் எப்போதும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் விலங்கினங்களுக்கும் சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் வான் மாசு இல்லாமல் தூய்மையாக உருவாக வேண்டும் அதன் பொருட்டு நாம் இயற்கையோடு இசைவாக நம் வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்வேகத்தை இந்த நாளில் ஏற்படுத்திக் கொள்வோம் என்றும் பிரதமர் அந்த உரையில் கூறியுள்ளார் மழை நீரை சேமிக்க வேண்டும் அதற்கு ஏராளமான உபாயங்கள் உண்டு மழைக்காலத்தில் நீரை சேமித்து பராமரிக்க வேண்டும் என்பதே நமது முயற்சியாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்தன்று அனைவரும் சில மரங்களை கண்டிப்பாக நட வேண்டும் இயற்கைக்கு சேவை புரிய சில உறுதிப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இயற்கை உங்களின் உறவாக ஒவ்வொரு நாளும் அமைய வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள கடினமான முனைப்பிற்குப் பிறகு நாடு முழுவதும் அனைத்து உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் அதற்கு ஒரு மீட்டர் இடைவெளி முகக்கவசம் கைகளை கழுவுதல் போன்ற முன்னெச்சரிக்கைகளை இதுவரை நாம் செய்ததைப் போலவே தொடர்ந்து செய்து வர வேண்டும் அந்த நம்பிக்கை தமக்கு எப்போதும் உண்டு என்று பிரதமர் மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டுள்ளார் நாடு தழுவிய ஊரடங்கு இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் கொரோனா தொற்றால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது என்றாலும் ஜூன் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டுத் தலங்கள் வணிக வளாகங்கள் ஹோட்டல்களுக்கு படிப்படியாக அனுமதி அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக நாடு தழுவிய ஊரடங்கு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது முதலில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரையும் தொடர்ந்து மே மூன்றாம் தேதி வரையும் பின்னர் மே பதினேழாம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டு நான்காம் கட்டமாக இன்று வரை நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் சென்னை மும்பை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் தொற்று பரவல் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாலும் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் ஐந்தாம் கட்ட ஊரடங்கை மத்திய அரசு அறிவித்துள்ளது ஏற்கனவே தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு காலத்திலும் மேலும் பல தளர்வுகளுக்கு அனுமதி அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அதன்படி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாகவும் இதர பகுதிகளில் பல்வேறு நடவடிக்கைகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவரும் வகையில் விரிவான தளர்வுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மேலும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து அவற்றை வரையறை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது நோய் தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகள் கண்டிப்பான முறையில் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் அத்தியாவசிய நடவடிக்கைகள் மட்டுமே அனுமதிக்கப்படலாம் மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலங்களுக்கு உள்ளேயும் மக்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு இல்லை இமெயில் தனியாக அனுமதி பெற தேவையில்லை மாநிலங்களில் உள்ள தொற்று பாதிப்பு அடிப்படையிலும் பொது சுகாதாரத்தை பராமரிக்கவும் மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உண்டு அதற்கான அறிவிப்பை சம்பந்தப்பட்ட அரசுகள் வெளியிட வேண்டும் மேலும் உரிய வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இரவு ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரை அறிவிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு இனி இரவு ஒன்பது மணி முதல் காலை ஐந்து மணி வரை என தளர்த்தப்படுகிறது இந்த நேரத்தில் மக்கள் அவசியமின்றி வெளியில் நடமாட அனுமதி இல்லை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பயணிகள் ரயில் போக்குவரத்து சிறப்பு ரயில்கள் உள்நாட்டு விமான சேவை இந்தியர்களை மீட்டு வருவதற்காக இயக்கப்படும் வெளிநாட்டு விமான கப்பல் போக்குவரத்து தடையின்றி தொடரும் திருமணம் துக்க நிகழ்ச்சிகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் எட்டாம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் வணிக வளாகங்கள் உணவகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு முதல் அனுமதி அளிக்கப்படும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது தொற்று பரவலை தடுப்பது உள்ளிட்ட அந்த இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் இதர அமைச்சகங்களுடன் ஆலோசனை நடத்தி வெளியிடும் பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடன் கலந்து ஆலோசனை செய்து ஜூலை மாதத்தில் முடிவெடுக்கப்படும் பெற்றோர் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டு மாநில அரசுகள் ஆலோசனை நடத்தி கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் மத்திய அரசு சுகாதார அமைச்சகம் வெளியிடும் என்று உள்துறை அமைச்சக குறிப்பு தெரிவிக்கிறது பொது இடங்கள் மற்றும் பணிபுரியும் அலுவலகங்களுக்கான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இதன்படி முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியவை கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் உமிழ்ந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமண நிகழ்ச்சிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் இறுதிச் சடங்கு போன்ற நிகழ்ச்சிகளில் இருபது பேர்களுக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொது இடங்களில் மது அருந்துவதோ பான் குட்கா மற்றும் புகையிலையை உப து கண்டிப்பாக தடை செய்யப்படுகிறது வீடுகளிலிருந்து பணிபுரியும் நடைமுறைக்கு சாத்திய இருந்தால் பணியாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் பொது இடங்களில் உடல் வெப்ப பரிசோதனை கைகளை கழுவுதல் மற்றும் கிருமிநாசினி திரவம் ஆகியவை நுழைவு வாயில்களில் வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அலுவலகங்களில் பணியாளர்களுக்கு இடையே சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது கொரோனா தொற்று காரணமாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கை தொடர மத்திய அரசு எடுத்துள்ள முடிவின் அடிப்படையிலும் மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்டோரின் பரிந்துரைகளின் அடிப்படையிலும் தமிழகத்திலும் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிக்க முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பேருந்து இயக்கத்திற்கு தடை நீடிக்கும் பிற மாவட்டங்களில் ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தில் ஏற்கனவே கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு அடுத்தடுத்த கட்டங்களில் பல்வேறு தளர்வுகளுடன் இன்று வரை நீட்டிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் உத்தரவை தொடர்ந்து ஜூன் முப்பதாம் தேதி நள்ளிரவு பனிரண்டு மணி வரை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் சில தளர்வுகளுடனும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறது வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபடவும் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்களுக்கும் தடை நீடிக்கும் நீலகிரி கொடைக்கானல் ஏற்காடு போன்ற சுற்றுலா தலங்களுக்கும் பிற வெளியூர்களுக்கும் சுற்றுலா செல்ல தடை விதிக்கப்படுகிறது மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட பணிகளை தவிர சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை நீடிக்கும் மெட்ரோ ரயில் மின்சார ரயில் சேவை தொடர்ந்து இயங்காது திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் உயிரியல் பூங்காக்கள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு தடை தொடரும் மாநிலங்களுக்கிடையேயான போக்குவரத்துக்கு தடை நீடிப்பு என்றாலும் தொற்றின் தன்மைக்கேற்ப கட்டுப்பாடுகளில் படிப்படியாக தளர்வு அளிக்கப்படும் இறுதி ஊர்வலங்களில் இருபது பேருக்கு மேல் பங்கேற்க கூடாது திருமண நிகழ்ச்சிகளில் ஐம்பது பேருக்கு மேல் அனுமதி இல்லை தமிழக மாவட்டங்கள் எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு மண்டலங்களில் பேருந்து சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஏழாவது மண்டலத்தில் வரும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் எட்டாவது மண்டலத்தில் வரும் சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை பிற மாவட்டங்கள் அடங்கிய மண்டலங்களில் ஐம்பது சதவீத பேருந்துகள் மட்டும் இயக்கப்படும் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்கு இ பாஸ் தேவையில்லை எனினும் வெளி மாநிலங்களுக்கு சென்று வரவும் மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரவும் மண்டலங்களுக்கு இடையே சென்று வரவும் இ பாஸ் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாடு பகுதி தவிர பிற பகுதிகளில் நாளை முதல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்களில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் வாகனங்களில் இருபது சதவீத பணியாளர்கள் அல்லது அதிகபட்சம் நாற்பது பேருடன் இயங்க அனுமதி தனியார் நிறுவனங்கள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படலாம் வணிக வளாகங்கள் தவிர்த்து நகைக்கடைகள் ஜவுளி கடைகள் உள்ளிட்ட அனைத்து ஷோரூம்களும் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்படலாம் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி ஜூன் எட்டாம் தேதி முதல் உணவகங்களில் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்படுவதுடன் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க ஏதுவாக ஐம்பது சதவீத இருக்கைகள் மட்டுமே வாடிக்கையாளர்கள் சாப்பிட அனுமதி குளிர்சாதன இயந்திரங்களை இயக்கக்கூடாது தேநீர் கடைகள் உணவு விடுதிகள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அனுமதிக்கப்படுகிறது வாடகை டாக்சிகளில் ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பேரும் ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து இரண்டு பயணிகளும் பயணம் செய்ய அனுமதி சைக்கிள் ரிக்ஷாக்களுக்கும் அனுமதி முடி திருத்தும் கடைகள் அழகு நிலையங்கள் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தாமல் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றி இயங்க அனுமதி சென்னை தவிர்த்து பிற பகுதிகளில் நூறு சதவீத பணியாளர்களுடன் தொழில் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் செயல்பட அனுமதி பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பூதியம் வழங்கப்படும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தொற்று பரிசோதனைக்கு உட்படுத்தி முகாம்களில் தங்க வைக்கப்படும் ஏழை மக்களுக்கு அவர்கள் வீடு திரும்பும் போது தலா ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் அனைத்து பகுதிகளிலும் நோய் பரவலை தடுக்க ஏதுவாக மக்கள் வெளியில் செல்லும் போதும் பொது இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது என்று முதலமைச்சர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் நாடு தழுவிய ஊரடங்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச வர்த்தக பயணியர் விமான சேவைகளும் அன்றைய தினம் நள்ளிரவு வரை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக விமான போக்குவரத்து அமைச்சக இயக்குநரகம் தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஏதுவாக ஊரடங்கை நீட்டித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை தொடர்ந்து விமான போக்குவரத்து அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டது ஏற்கனவே இன்று வரை சர்வதேச விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன தற்போது அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த சேவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வருகை தரும் மற்றும் இந்தியாவிலிருந்து புறப்படும் விமான நிறுவனங்களுக்கு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் எப்போது சேவை தொடங்கும் என்பது குறித்தும் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும் விமான போக்குவரத்து அமைச்சக இயக்குநரகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உள்நாட்டு விமான சேவைகள் இரண்டு மாத காலத்திற்கு பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தேசிய செயற்கை நுண்ணறிவு இணையதளத்தை மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பம் சட்டம் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் நேற்று தொடங்கி வைத்தார் பிஜேபி தலைமையிலான அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நாளில் டபிள்யூ 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 டாட் ஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் தகவல் தொழில்நுட்பத் துறையும் இணைந்து இந்த இணையதளத்தை உருவாக்கியுள்ளன இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தகவல்களில் ஏற்படும் மேம்பாடுகள் தொடர்பான விஷயங்களை கவனிக்கும் டிஜிட்டல் தளமாக இந்த இணையதளம் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செயற்கை நுண்ணறிவு துறையில் முதலீட்டு நிதி நிறுவனங்கள் அது தொடர்பான கட்டுரைகள் இந்தியாவில் உள்ள செயற்கை நுண்ணறிவு கல்வி நிறுவனங்கள் போன்ற தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் இணையதளமாகவும் இது இருக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆவணங்கள் ஆய்வறிக்கைகளையும் இந்த இணையதளத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் இதே நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான தேசிய திட்டத்தையும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி வைத்தார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது குணமடைவோர் விகிதம் நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு பேர் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை எட்டாயிரத்து அறுநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு தொள்ளாயிரத்து எண்பதாக உயர்ந்துள்ளது தலைநகர் தில்லியில் ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை முன்னூற்று தொன்னூற்று எட்டாக அதிகரித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் மூவாயிரத்து நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு நான்காயிரத்து இருநூற்று அறுபத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பு நூற்று எண்பத்து நான்காக அதிகரித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் பல்வேறு மாநிலங்களிலும் தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையிலும் குணமடைவோரின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து வருவது ஆறுதல் அளிக்கும் வகையில் உள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்து நான்காக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் அறுநூற்று பதினாறு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாக உயர்ந்துள்ளது சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இத்திகாசொடர் சுதாமா செய்திகள் தொடர்கின்றன கொரோனாவால் ஒத்திவைக்கப்பட்ட பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகளுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கான விடுதிகள் வரும் பதினோராம் தேதி முதல் திறக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குநர்களுக்கு தமிழக அரசின் முதன்மைச் செயலாளர் சந்திரமோகன் அனுப்பியுள்ள உத்தரவில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் விடுதிகள் வரும் பதினோராம் தேதி முதல் திறக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் விடுதிகளில் நாள்தோறும் இருமுறை கிருமி நாசினி மூலம் சுத்தம் செய்யப்பட வேண்டும் தரை தளங்களை ஹைபோகுளோரிட் திரவம் மூலம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் மாணவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவதோடு அவர்களுக்கு நாள்தோறும் உடல் வெப்ப பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருப்பதை விடுதி காப்பாளர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான வாகன போக்குவரத்து வசதிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஒன்பது மாவட்டங்களில் நீதிமன்றங்களை திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது கொரோனா அச்சுறுத்தலை அடுத்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகளை வீடியோ கான்பரன்சிங் மூலம் மட்டுமே விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது தற்போது ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தருமபுரி நீலகிரி கிருஷ்ணகிரி திருவாரூர் தேனி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கரூர் மற்றும் சிவகங்கை ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் நீதிமன்றங்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பார் கவுன்சில் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாவட்டங்களில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் மட்டுமே விசாரணை நடத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அனுமதி அளிக்கப்பட்டுள்ள ஒன்பது மாவட்ட நீதிமன்றங்களில் ஐந்து வழக்கறிஞர்களை மட்டுமே நீதிமன்ற அறைக்குள் அனுமதிக்க வேண்டும் எனவும் வழக்கு தொடர்ந்தவர்களை அனுமதிக்கக் கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த நடைமுறை மறு செய்யப்படும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஏழை எளிய மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு ஏதுவாக பிரதமர் நரேந்திர மோடி அமல்படுத்திய திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மருத்துவ காப்பீட்டு திட்டமான இதில் புதுச்சேரியில் பயனடைந்தவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து புதுச்சேரியில் இருதய நோயால் அவதிப்பட்டு ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் மூலம் சிகிச்சை பெற்று குணமடைந்து முழு உடல் தகுதி பெற்றுள்ள கூலித் தொழிலாளி ஜீவா மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இது சொன்னாங்க அதனால் வந்து இதுமாரி ஆயுஷ்மா கார்டு திட்டம்னு டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னதுனால டாக்டர் கிட்ட நல்ல திட்டம் இது ஆப்ரேஷன் பண்ணிட்டு இதுமாரி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த கார்டு வந்து எனக்கு உபயோகமாக இருந்தது நல்ல திட்டமாக இருக்குது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுமாரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த வசதியும் இல்லை இந்த கார்டு மூலிமா தான் எனக்கு எல்லாமே பண்ணாங்க சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி பயிரில் மாவுப்பூச்சி தாக்குதல் குறித்து தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் துறை இயக்குனர் சுப்பையன் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் ராமன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார்கள் இந்த பகுதிகளில் அறுநூற்று எழுபத்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி பயிரில் பல இடங்களில் மாவுப்பூச்சியின் தாக்கம் தென்படுவதை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின்படி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் போது தோட்டக்கலை துணை இயக்குநர் வேளாண் பல்கலைக்கழகத்தை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பூச்சியல் துறை வல்லுநர்கள் ஆகியோர் ஆய்வு நடத்தினர் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை எடுத்துக் கூறியதோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விவசாயிகளுக்கு அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் நாசா விண்வெளி வீரர்கள் இருவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி போடம் மூலம் வெற்றிகரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் பயணம் வானிலை மற்றும் மின்னல் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பால்கான் ஒன்பது ராக்கெட் மூலம் விண்ணில் நேற்று வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நாசா விண்வெளி ஆய்வாளர்களான பாப் பென்கன் மற்றும் டெக் ஹர்லி ஆகிய இருவரையும் சுமந்து சென்றது It's going to be, Falcon to be the triple. We'll have main engine cutoff of the nine first stage engines, stage separation, and then ignition of the second stage engine to continue to carry astronauts into orbit. Falcon stage. ராஜீவ் கேல் ரத்னா மற்றும் அர்ஜுனா விருதுகளுக்கு கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா ஷிகர் தவான் இஷாந்த் சர்மா இந்திய மகளிர் அணியின் ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா உள்ளிட்டவர்களின் பெயர்களை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது சிறந்த வீரர் வீராங்கனைகளுக்கு ஆண்டுதோறும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சிறந்த வீரர்களுக்கான பெயர்களை பரிந்துரை செய்யுமாறு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது அதன்படி பல்வேறு தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள் வீரர்களின் பெயர்களை பரிந்துரைக்கின்றனர் இந்த வகையில் பிசிசிஐ சிறந்த வீரர்களுக்கான பெயர்களை பரிந்துரைத்துள்ளது தமிழகத்தின் உள் மற்றும் தெற்கு மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகளிலும் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் மற்ற பகுதிகளில் பரவலாக வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் புழுதி காற்றும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்து ஒன்பது டிகிரி ஆகவும் பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக திருத்தணியில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்திய மக்கள் சாதனை படைத்துள்ளனர் அகில இந்திய வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை நாடு முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பொது ஊரடங்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிப்பு பயணிகள் ரயில்கள் உள்நாட்டு விமான சேவையை கட்டுப்பாடுகளுடன் தொடர மத்திய அரசு அனுமதி தமிழகத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீடிக்கும் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களைத் தவிர பிற மண்டலங்களில் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்க அனுமதி தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்கள் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை நீட்டிப்பு மெட்ரோ ரயில் மின்சார ரயில்களுக்கான தடையும் தொடர்கிறது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நாசா விண்வெளி வீரர்கள் இரண்டு பேர் அனுப்பி வைப்பு அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி போடம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவுக்கு ராஜீவ் கேல் ரத்னா விருது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்